ஹாய் வெல்கம் எவரிவன், நான் உங்கள் கோப்ரோபைக்கர் விஷ்ணு கஜா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்னெயில் பார்த்துருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், தென் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கேன், நம்மளோட ஹெல்மெட் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டோரியும் அந்த கம்யூனிட்டி பேஜில் அந்த போஸ்ட்டும் போட்டதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கீங்க. அதுவும் அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நான் வேறு சும்மா விளையாட்டுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்தல ஹெல்மெட் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதுலேயும் நோட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹெல்மெட் கிடையாது. பட் நான் வாங்கியிருக்க ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஹெல்மெட், நிறைய பேர்த்துக்கு கிடைக்காது, ரொம்ப சீக்கிரமாக கிடைக்காது, லிமிட்டடாக தான் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வரைக்குமே லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த ஹெல்மெட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெயிலும் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்குலாம் இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா வருத்தான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த ஹெல்மெட் என்ன ஹெல்மெட், இதை நான் எங்கேருந்து வாங்கினேன், என்ன ப்ரைஸ், எதுக்காக இந்த ஹெல்மெட் வாங்கினேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணி நான் ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ஹெல்மெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் செராமிக் கோட்டிங்கும் கொடுத்துருந்தேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இன்டர்காம், எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும் சனா இன்டர்காம் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளோட ஹெல்மெட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாமே செப்பரேட்டாக வீடியோ போட்டால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும். ஸோ எல்லாத்துலேயுமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிடறேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வித் இன்டர்காமோட. ஸோ எப்படி இருக்குன்றதை அப்படியே ஹெல்மெட்டை பற்றி சொல்லிவிட்டு எங்கே வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன், ஏன் இந்த ஹெல்மெட் சூஸ் பண்ணேன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு அந்த பெருசாக அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டோடவே வந்த வைசர், கிளியர் வைசர் இது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக வரும் ஹெல்மெட்டில். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்மோக் வைசர் வந்து நான் போட்டுட்டேன், நான் அப்படியே ஓரமாக வச்சுருவேன். தென் இது வந்து அந்த புக்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க, கேஓடியோட கொஞ்சம் 2-3 ஸ்டிக்கரு இந்த புக்லெட்ஸ் அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹெல்மெட்டை ஆடாமல் அசுறாமல் இருக்கிறதுக்கு இதுக்காக கொடுத்துருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட், நான் இதையுமே கீழே வச்சிட்றேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின ஹெல்மெட். இதில் கொஞ்சம் 2-3 அக்சசரிஸ் நான் போட்டிருக்கேன், நான் எல்லாத்தையுமே காட்டுறேன். ஸோ இப்போ அப்படி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால், ஏன்னா கேஒய்டி யூனிக்காக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நியூ ஹெல்மெட், கேஒய்டி டிடி கார்ஸோ டல்லா போர்ட்டா எடிஷன் லியோ பேட் எடிஷன் இது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட் வந்து ஏன்டா இந்த ஹெல்மெட்டுக்காக இவ்வளோ சீன் போட்டேன், இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணாமல் இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஹெல்மெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்டி டல்லா போர்ட்டா எடிஷன், இது வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த அதான் இதோட மாடல் நேமு. இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா
ஹை ரெசிஸ்டன்ட் தர்மோ பிளாஸ்டிக் ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா இதை இது பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டு, ரொம்ப இதுவெலாம் கிடையாது. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1450 grams ப்ளஸ் 50 grams, ஆல்மோஸ்ட் 1500 grams. பட் ஆனால் என்னோடய பழைய ஹெல்மெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1500 gram தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். பட் கிராம் என்னமோ ரெண்டுமே சேம் தான். ஸோ இதோட ஷெல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஏஜிவி ஹெல்மெட் இருக்குல்ல, ஏஜிவி ஜிபிஆர் பிஸ்தா அந்த ஹெல்மெட்டில் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டை நம்ம போட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெட் டர்னராக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க. பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்பாய்லர் கொடுத்துருப்பாங்க. தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர்வென்ட் இருக்கும், இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏர்வென்ட் இருக்கும், ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் நான் ஆர்டர் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி வாங்கினேன், டார்க் ஸ்மோக் வைசர். ஸோ கிளியர் வைசர் தான் இந்த ஹெல்மெட்டோட வரும், இது நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டை நீங்கள் அப்படியே பாருங்கள் ஒரு வாட்டி. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் என்னோடய ஹெல்மெட்டில் வந்து நான் வந்து எம்சிஎல் போட்டு தான் அந்த கோப்ரோ மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து ஒரு சிலர் இருப்பாங்க லைக் நான் அப்படி தான், இப்போ நான் அந்த ஹெல்மெட்டில் பண்ண தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெல்மெட்டில் பண்ண மாட்டேன், அது இப்படிலாம் வந்து மெயின்டைன் ஒரு சில விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் நான் ரெட்டிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிஎல் போட்டு ஓட்டினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளூ ஆர்மரோட அந்த சின் மவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி, இது வந்து 3M. ஸோ இதில் வந்து நம்ம எம்சிலோ எதுவுமே போட வேணாம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கோப்ரோ வந்து இது பண்ணிக்கலாம். கோப்ரோவும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளூ ஆர்மர் இது வந்து அமேசான்லேயே கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஹெல்மெட் அப்படியே பாருங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேட்டர். ஸோ இந்த ஹெல்மெட்டை ப்ரைஸ், இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,989 ரூபா, 7,989 ருபீஸ் இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸு. ஒரு 7,000 to 8,000 ஒரு பர்ஃபெக்டான ஒரு யூனிக்கான ஹெல்மெட் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஹெல்மெட்டை சொல்லுவேன். டிடி காசோன்றது தான் இந்த ஹெல்மெட்டோட மாடலு, இந்த ஹெல்மெட் மாடலு. ஸோ இதில் வந்து டல்லா போர்ட்டா, இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா டல்லா போர்ட்டா அப்படின்னா நான் கூட ஏதோ ஒரு பேர் போல அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 2019 சாம்பியன்ஷிப் வின் பண்ண லொரான்சோ டல்லா போர்ட்டா, ஸோ அவரோட நேமை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டுக்கு வச்சுருக்காங்க. அந்த கலரும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர்னால தான் இந்த ஹெல்மெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல். நீங்கள் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேஓடி டிடி கார்ஸ் ஹெல்மெட் வேணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் இந்த கலர் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சரியாக தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த என்னோடய ஹெல்மெட் வந்து ஒரு 6வது ஹெல்மெட்டோ ஒரு 7வது ஹெல்மெட்டோ தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஹெல்மெட் அந்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, ஏன்னா இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் விட்டாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும், இந்த ஹெல்மெட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதே கலர் காம்பினேஷனில் ஷெல்லு மட்டும் வேறு வரும், அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு இருக்குது, டபுள் வைசரோடு வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கேஒய்டி வென்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஷெல்லு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் பல்லோட ஷெல்லு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய யூடியூபர் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோன்னு வைங்களேன், 5 நிமிஷம் இந்த ஹெல்மெட் காட்டுறாங்க, திரும்ப 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வென்டேட்டான்ற ஹெல்மெட்டை காட்டி பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 12,000, இது வந்து பார்த்திங்கன்னா 8,000 ருபீஸ், 8,000 கொஞ்சம் கம்மி. பட் அந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு யூனிக்கான ஒரு பயங்கரமான ஹெல்மெட் இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப 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 கம்மி. கேரளாலாம் இருக்குது, பட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஹெல்மெட் தான் ஒரு கண்டிப்பாக ஒரு அடித்து சொல்லுவேன், ஒரு 6வது இல்லை ஒரு 7வது ஹெல்மெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். தென் இந்த ஹெல்மெட் நான் 2 வாட்டி யூஸ் பண்ணலை, எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. எப்போவுமே ஒரு புது ஹெல்மெட் போட்டேன்னா அந்த இதுவெல்லாம் வந்து இந்த பேடிங்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஈஸியான ஃபீல் வரும், அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட லாக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் நான் வச்சுருந்த கிரானோஸோட லாக் தான் கொடுத்துருக்காங்க, பின் லாக் கொடுக்காம நார்மல் ஸ்டாப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க, இது வந்து கொஞ்சம் சேஃப்டி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஏன் வந்து இந்த லாக் வந்து பின் லாக் கொடுக்காமல் இந்த லாக் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. தென் ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெட்டர்னராக இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த கேள்வி என்ன கேட்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே, இந்த ஹெல்மெட்டை எங்கே வாங்கினீங்க, இவ்வளோ ரேரான ஹெல்மெட்டை நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க.
உங்களா மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காத ஷோரூமே கிடையாது. பர்டிகுலராக சொல்லணும்னா சென்னையில் இருக்க மோட்டோ கியரில் கேட்டேன், அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு 8 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. எதுக்கு ப்ரோ இந்த ஹெல்மெட் வர்றதுக்கு அப்படின்னா, ஆமாம் ப்ரோ கம்பல்சரி 8 மந்த்ஸ் ஆகும், நீ வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி நான் இப்போ டோக்கன் அட்வான்ஸ் பண்ணுறேன்னா அதுவுமே அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. தென் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கேஓடிடிலர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன், எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு பதில், 8 மந்த்லேருந்து 12 மந்த்ஸ் ஆகும், கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணோம், கண்டிப்பாக நான் எடுத்துறேன்னாங்க. சரி இது சென்னையில் தான் கிடைக்கல, தமிழ்நாட்டில் தான் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அசாமில் கேட்டேன், புனேல கேட்டேன், மும்பையில் கேட்டேன், ராஜஸ்தான் வரைக்கும் கேட்டேன் மஞ்சள் மீன் இருக்குன்றான் வாழை மீன் இருக்குன்றான் நெய் மீன் இருக்குன்றான் கெளுத்தி மீன் இருக்குன்றான் கெண்டை மீன் இருக்குன்றான் கெளுத்தி மீன் இருக்குன்றான் இவ்வளவு ஏன் சொராமீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான் ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்னுட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது ஒரு ஹெல்மெட் போயிட்டு 8லேருந்து 10 மந்த்ஸ், ஏன்னா இது ஹெல்மெட் போயிட்டு 8லேருந்து 10 மந்த்ஸ் இப்போ ஏஜிவி எஜேசின்னு போனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்குது. இந்த ஒரு ஹெல்மெட் ஏன் வந்து இவ்வளோ இதுவாக இருக்குது? ஸோ கண்டிப்பாக அதை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் இருந்துச்சு. இந்த ஹெல்மெட் கிடைக்காதுன்றதுனால கிடையாது, ரொம்ப யூனிக்காக நமக்கும் வந்து ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கணுன்றதுனால தான் இந்த ஹெல்மெட்டை நான் சூஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் எல்லாம் ஓப்பு போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருமே யூடியூபர் தான், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அக்சசரி ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் கேட்டு பார்த்தேன், ஏன்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு எடுத்து தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஹெல்மெட் வேணும், நீங்கள் எடுத்து தருவீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ கண்டிப்பாக வந்து வாய்ப்பே கிடையாது, அந்த ஹெல்மெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னாங்க. ஏன் ப்ரோ அப்படின்னா, அவங்களோட பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் தான் வேணும் அப்படின்னு சொன்னாரா, அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஓடியிலேருந்து இந்த ஹெல்மெட்டை வந்து கொடுக்கல, ஏன்னா அவங்க ஒரு பெரிய டீலரு, அவங்களுக்கே கொடுக்கல அப்படின்னும் போது ஒரு கஸ்டமராக ஒரு நார்மல் பர்சனை நான் போய் கேட்கும் போது எப்படி எனக்கு அந்த ஹெல்மெட் கிடைக்குன்றது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் ஹோப் வந்து போயிடுச்சு. அவள் தான் இந்த ஹெல்மெட் இல்லை வேறு எதனா ஹெல்மெட் சூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 இருக்கும், இன்ஸ்டாகிராமில் கேஓடி இந்தியாவை சர்ச் பண்ணி அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், மானே தேனே பொன்மானேன்ற மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய பேராகிராஃப் மெசேஜ் அனுப்பிச்சேன். காலையில் நான் ரிப்ளை வராதுன்னு நினச்சேன், அவங்ககிட்டருந்து ரிப்ளை வராதுன்னு நினச்சேன், பட் சிம்பிளாக காலையில் ஒரே ஒரு மெசேஜ், சைஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டில் சைஸ் மாறும்ல, ஸோ நான் கேஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ கியரில் போயிட்டு இந்த ஹெல்மெட் நான் போட்டு பார்த்தேன், அதாவது கேஓடியில் வேறு ஒரு ஹெல்மெட் நான் போட்டு பார்த்தேன், எம் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்ன, ப்ரோ எம் அப்படின்னா எம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்மெட் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யார் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் ஸ்மோக் வைசரை வேணும்னா ஹெல்மெட் ஒரு 8000, ஸ்மோக் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000, ஓவரால் ஒரு 10,000 வந்து நான் பேமெண்ட் அவங்களுக்கு பண்ணேன். எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, ஏன்னா கேஓடி இந்தியா அது வந்து அஃபிஷியல் தானானோ ஒரு பக்கம் பயம், பேமெண்ட்டும் நான் அனுப்பிட்டேன், எனக்கு ஹெல்மெட் வந்து சேருமானு தெரியல, அதுவும் இந்த ஹெல்மெட் தான் வருமா இல்லை வெண்டேட்டாக வருமா மாற்றி அனுப்பிடுவாங்களோன்ற ஒரு பயம், யூடியூப்லேயே நிறைய குழப்பம் இருக்குது. ஸோ அனுப்புவாங்களான்னு இந்த ஹெல்மெட் என் கையில் வந்து நான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவங்க தான் வந்து கேஓடியோட இந்தியாவோட ஒரு மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து பிருத்வி மஞ்சுநாத், அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து மோட்டார் பார்ட்ஸ் இந்தியா. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓன் பண்ணிகிட்டு இருக்காரு. கேஓடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஷாப் மோட்டார் பார்ட்ஸ் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் அந்த ஒரு பில்லிங் அட்ரஸ்ல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், என்னடா இது இவ்வளோ நாள் ஆகும்னு சொன்ன ஹெல்மெட் வந்து நமக்கு ஒரு 3 நாளில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இவ்வளோ ஒரு யூனிக்கான ஹெல்மெட்டை நம்ம வாங்கிட்டோம்னு ஒரு பக்கம் சந்தோஷம், ஸோ ஆசைப்பட்டதை வாங்கிட்டோம் ஒரு சந்தோஷம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டை நான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, அப்போ நானும் வந்து கேஓடி டெக்ஸ்ட் பண்ணால் எனக்கு இந்த ஹெல்மெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியாது, நீங்கள் பேசி பாருங்கள், அது என்னோடய குட் டைமாக என்னன்னு தெரியல, நான் பேசணுன்னு இந்த ஹெல்மெட் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் இந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டேன், என்னாலையும் நம்ப முடியல இந்த ஹெல்மெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் ஹெல்மெட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் செராமிக் கோட்டிங் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு,
அப்சல்யூட் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா நகர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்கு, அவங்க கிட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்மெட்டை செராமிக் கொடுத்துருந்தேன். ஹெல்மெட்டுக்கு செராமிக் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவையில்லை, பட் நம்ம ஒரு ஹெல்மெட் ஆசைப்பட்டு வாங்குறோன்னும் போது அது பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ நான் பண்ணிட்டேன், 500 rupees சார்ஜ் பண்ணாங்க ஹெல்மெட்டுக்கு, சூப்பராக நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. இது புது ஹெல்மெட்டுன்றதுனால ஆல்ரெடி ஷைனிங்காக தான் இருக்கும், பட் அந்த கோட்டிங்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு பிரைட்டாக இருக்கு. ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. இந்த ஹெல்மெட்டில் பிடிச்சது அப்படின்னா இந்த ஹெல்மெட்டோட ஷெல்லு அப்படியே பார்க்க ஏஜிவி மாதிரி இருக்கும், இந்த ஸ்பாய்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ வேற லெவலில் இருக்கும். அப்புறம் இந்த ஹெல்மெட்டோட கலர் காம்பினேஷன், அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லிமிட்டடாக இருக்க ஹெல்மெட்டை நம்மளும் வச்சிருக்கேன்ற ஒரு சந்தோஷம். தென் இந்த ஹெல்மெட்டில் பிடிக்காது அப்படின்னா இந்த பேடிங்ஸ் வந்து வருதுன்னு சொன்னால இது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாமோ கேஓடி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் மற்றபடி நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லாமல் இல்லை, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் ஃபைனலாக ஒரு விஷயம், இந்தியாவில் இந்த ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட ஹெல்மெட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா கேஓடி இன்னொரு பிராண்ட், அந்த பிராண்ட் நேம் எனக்கு சரியாக தெரியல, பட் இது வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா இசி சர்டிஃபிகேட் டாட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே அப்ரூவ் ஆன ஹெல்மெட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கு, ஸோ இந்த லாக் வந்து எனக்கு வந்து பெருசாக எல்லாருமே சொல்கிற மாதிரி இது சேஃப்டி கிடையாது அப்படின்வாங்க, பட் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5 வருஷமாக என்னோட கிரான் ஹவுஸில் இந்த லாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. பட் இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் பிடிச்சது பிடிக்காது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ பேசிட்டு இன்டர்காம் பற்றி பேசலையே, ஸோ இதை பற்றி பேசலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்னை வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வந்து நீ சனா போன அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்குமே இப்போ ஒரு இப்போ பைக் லவராக இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஹெல்மெட்னா ஏஜிவியில் வாங்கிடணும் ஃபைனலாக ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் டைனிசி ஜாக்கெட் வாங்கணும், டைனிசி பூட் வாங்கணும், அந்த மாதிரி கோப்ரோவில் வந்து அது ஆக்ஷன் கேமராவில் கோப்ரோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காமில் ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்னா சனா சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக சனா வாங்கணும்னு ஆசை, புது ஹெல்மெட் வாங்கிட்டோம் ஸோ அதுக்கேற்றாப்புல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எச் 5 தான் நான் பார்த்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 10,500 வருது. அப்புறம் நான் மோட்டோ கியரில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எஸ்எம்எச் 5 வந்து கிடையாது, அது பேசிக் வேரியன்ட் ப்ரோ, நீங்கள் வந்து எஸ்எம்எச் 5 போகிறதுக்கு 5S போயிடலாம் அப்படின்னாங்க. இது வந்து ஒரு புதுசாக சனாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு இன்டர்காம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லாயிருக்கு. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விமோட்டோ அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. விமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 3,500 நான் வாங்கினேன், ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 வருஷம் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், உண்மையாலுமே சொல்கிறேன் வேற லெவல். நான் ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு எல்லாத்துக்குமே வருதுன்னு சொல்லுவேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் குறை குறைஞ்சி கேட்குது, மற்றபடி அந்த இன்டர்காம் வந்து நான் அடி நச்சேன், சூப்பராக அந்த 3,500 வருது. அதோட சவுண்ட் குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பட் சவுண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமோட்டோவையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விமோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப மியூசிக் லவராக இருந்தீங்க, சவுண்ட் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா விமோட்டோ தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் சேஃப்டியும் பார்ப்பாங்க. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொக்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் இப்போது நான் இந்த இதில் ஃபுல் சவுண்ட் வச்சு நான் கேட்டுட்டுருக்கேன், ஆப்போசிட்டில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசுறதுன்னு கேட்காது. பட் ஆனால் விமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா விமோட்டோ வந்து ஐயோ காது வலிக்குது சவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும், பட் இது அந்தளவுக்கு இல்லை, நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட நல்லா இருக்குது. பட் விமோட்டோ யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எஸ்எம்எச் 5 வந்து சூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5S போகலாம், ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ கியரே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணிடலன்னா கண்டிப்பாக நான் வந்து 5S போயிருக்க மாட்டேன். 5S வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் 13,000 ரூபாய்க்கு 5S வருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிராண்டு தான் முக்கியம் அப்படின்னா என்ன மாதிரி, இப்போ நான் வந்து விமோட்டோ யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பிராண்டு போகணும்னு நினச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சனா இன்டர்காம் வாங்கினேன். ஸோ ஒரு பிராண்டாக போனீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 13,000 ரூபாய் தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து 13,000 வருது இன்டர்காம் மட்டும், ஹெல்மெட் வந்து ஒரு 10,000 வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் மணியில் தான் நான் வாங்கியிருக்கேன். உடனே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடாதீங்க இந்த காசு அந்த காசுன்னு, என்னோட ஓன் மணியில் வாங்கியிருக்கிறதா இது எல்லாமே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டை பற்றி நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தென் இதோட செராமிக் போட்டது, தென் இன்டர்காம் பற்றி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இந்த ஹெல்மெட்டோட நிறைய ஃபோட்டோஸ் வரும், நிறைய வீடியோஸ் வரும். அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கணும், அதை வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இந்த கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பை.